പെരും നിരക്കടിയിൽ നാട് ജനാധിപതി ഗോട്ടാബയ രാജപക്ഷെ വിടുത്തുള്ള പണിപ്പുറയിൽ ശബീന്ദ്ര സിൽവാവിൻ പദവി പറിപ്പിക്ക് സട്ടസിക്കൽ കാരണമാ വെളിയാണത് അതിർച്ചി തകവൽ. போக்குவரத்து நெருக்கடி காரணமாக காய்கறி சந்தைகள் மூடப்படும் அபாயம் காய்கறி வர்த்தகர்கள் குற்றச்சாட்டு. இலங்கையர்களுக்கு மலேசியாவில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க ஆலோசனை இலங்கை தொடர்பில் எச்சரிக்கை. உணவு பாதுகாப்பு தொடர்பான விரிவான அரசு தனியார் கூட்டு வேலைத்திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உரத் தேவைகளை பூர்த்தி செய்ய பல நாடுகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்துள்ளது. எனவே உரத்தட்டுப்பாடு அல்லது வேறு எக்காரணம் கொண்டும் யாழ பருவத்தில் பயிர் செய்கை கைவிட வேண்டாம் என அனைத்து விவசாயிகளுக்கும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்திருந்தார். கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இறக்குமதி விநியோகம் முறையான முகாமைத்துவம் விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு என்பவற்றிற்காக தேசிய உரக் கொள்கையொன்று துரிதமாக வகுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாய அமைச்சர் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். விவசாயிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப ரசாயன அல்லது கரிம உரங்களை பயன்படுத்தி பயிற்சேகை நடவடிக்கைகளை மேற்கொள்வது விவசாய அமைச்சின் பூரண ஈடுபாடு வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பயிற்சேகைக்கு பயன்படுத்தப்படாத நெல் வயல்களை கண்டறிந்து பச்சை பயிறு கவுப்பி சோயா உள்ளிட்ட அத்தியாவசிய பயிர்களை பயிரிட ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்க முடியும். மக்காச்சோளம் சோயா மற்றும் ஏனைய பயிர்களை பயிரிடுவதற்காக தேசிய கால்நடை அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான கந்தக்காடு பண்ணைகளை விரைவாக விடுவிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். ஜெனரல் ஷவீந்திர சில்வாவின் இராணுவ தளபதி பதவி பறிக்கப்பட்டதற்கு சட்ட சிக்கல் ஒன்று காரணமாக அமைந்திருந்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இன்றைய தினம் வரை ஜெனரல் ஷவீந்திர சில்வா இராணுவ தளபதியாக பதவி வகித்த போதும் அவருக்கான சேவை நீடிப்பு சட்ட ரீதியாக வழங்கப்படவில்லை. அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் எதுவும் இதுவரை வெளியிடப்படவும் இல்லை. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சிடம் ஊடகவியலாளர் லசந்த குருணக்கே இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ள போதும் அதற்கான தெளிவான பதில் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சட்ட ரீதியான பதவி நீடிப்பின்றி ஜெனரல் ஷவீந்திர சில்வா இராணுவ தளபதியாக பதவியில் நீடிப்பதற்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்ய சட்டத்திறனிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் குழு ஒன்று நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஷவீந்திர சில்வா இதனையடுத்து சட்ட சிக்கல்கள் வருமென்ற அச்சம் காரணமாக இராணுவ தளபதி பதவியில் இருந்து ஷவீந்திர சில்வா நீக்கப்பட்டுள்ளார். எனினும் புதிய இராணுவ தளபதி பிகும் லியடக்கே இராணுவ நிர்வாகத்தில் அனுபவமற்றவர் மற்றும் இராணுவத்தினர் மத்தியில் கீர்த்தியை கொண்டிருக்காதவர் என்ற காரணத்தினால் அவரை பேரளவு இராணுவ தளபதியாக வைத்துக்கொண்டு ஷவீந்திர சில்வாவை தொடர்ந்தும் இராணுவத்தை வழிநடத்த உள்ளதாகவும் குறித்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரி ஜெனரல் ஷவீந்திர சில்வா மற்றும் புதிய இராணுவ தளபதி விகுமுலியடக்கே ஆகியோருக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணியாற்றிய கஜபா படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெனிங் சந்தை உள்ளிட்ட காய்கறி சந்தைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக காய்கறி வர்த்தகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. தற்போதைய போக்குவரத்து நெருக்கடி காரணமாக விவசாயிகளின் உற்பத்திகள் மெனிங் சந்தை மற்றும் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு எடுத்து வரப்படுவதில் பெரும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெருக்கடி காரணமாக காய்கறிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு அவற்றின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. தக்காளி ஒரு கிலோ 700 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. ஏனைய காய்கறிகளும் அவ்வாறே விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மெனிங் சந்தை வர்த்தகர்கள் தாங்களே வாடகை வாகனங்கள் மூலம் போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொண்டு விவசாயிகளிடம் நேரடியாக காய்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளனர். எனினும் போதுமான அளவில் காய்கறிகள் கிடைக்காத பட்சத்தில் பொருளாதார மத்திய நிலையங்கள் மாத்திரமின்றி மெனிங் சந்தையும் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையர்களுக்கு மலேசியாவில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பில் அமைச்சர் மனுசு நாணயக்காரு ஆலோசனை நடத்தியுள்ளார். இலங்கைக்கான மலேசிய தூதுவர் டெங் பெங் தாய் உடன் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது மலேசிய தொழில் வாய்ப்புக்கான பயிற்சி மையம் ஒன்றை ஆரம்பித்து
குறிப்பதும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான விசாவை இடைநிறுத்தியிருந்த மலேசியா தற்போது மீண்டும் விசா வழங்கும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகளை வழங்குவது குறித்த அமைச்சரின் வேண்டுகோள் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் என்பதுடன் மலேசிய தூதுவர் உறுதியளித்துள்ளார். கடந்த 2016 மனுஷ நாணயக்கார வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு பிரதி அமைச்சராக இருந்த போதும் இலங்கையர்களுக்கு மலேசியாவில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் பாரிய உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள நேரிடும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மாறுபே தெரிவித்துள்ளார். உணவு தட்டுப்பாடு தொடர்பில் காணொலி ஊடான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் தவறான விவசாயம் செய்தால் நாடு பாரிய உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை கடந்த வருட மே மாதத்தில் இருந்து அரசாங்கத்திடம் குறிப்பிட்டோம். அறிவியல் ரீதியிலான காரணிகளுக்கு அரசியல் காரணிகள் மதிப்பளிக்காததன் விளைவாகத்தான் தற்போது எதிர்கொள்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் எதிர்கொள்ள நேரிடும். சுதந்திரம் பெற்ற காலத்தின் பின்னர் ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்களும் விவசாயத்துறை நிபுணர்களின் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை வழங்கிய விவசாயத்துறையை முன்னிட்டு சிறந்த திட்டங்களை செயல்படுத்தின. இருப்பினும் 2019 பின்னரான அரசாங்கம் அறிவியல் ரீதியான ஆலோசனைகளுக்கு மதிப்பளிக்காமல் உரம் தொடர்பில் முன்னெடுத்த தவறான தீர்மானத்தினால் 72 வருட கால விவசாயத்துறை முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரும் நெருக்கடியில் நாடு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விடுத்துள்ள பணிப்புரை. ஷமேந்திர சில்வாவின் பதவி பறிப்புக்கு சட்ட சிக்கல் காரணமா வெளியானது அதிர்ச்சி தகவல். போக்குவரத்து நெருக்கடி காரணமாக காய்கறி சந்தைகள் மூடப்படும் அபாயம், காய்கறி வர்த்தகர்கள் குற்றச்சாட்டு. இலங்கையர்களுக்கு மலேசியாவில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க ஆலோசனை. இலங்கை தொடர்பில் எச்சரிக்கை.